கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருமணம் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் அஞ்சம்மாள் இவர்களது மகன் இருபத்தி எட்டு வயதான சுதாகர் அதேபோல விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து விஜயா தம்பதியினரின் மகள் பச்சியம்மாள் இவர்கள் இருவரும் வெவ்வேறு ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் காதலித்து வந்தனர் இவர்களின் இந்த நிலையில் கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் அதே பகுதியில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் திருமணம் நடைபெற்றது இருவரும் மாலை மாற்றியும் இந்த முறைப்படி தாலி கட்டிக் கொண்டனர் ஊர் பெரியவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருமண நிகழ்ச்சியில் சாரூல் அமுதம் பொதுநல அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சித்த வைத்தியருமான ராஜு சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்க தலைவர் லயன் டாக்டர் வி நடராஜன் வழக்கறிஞர் குமார் தாக்கல் திவ்யா ஜான் பாரதிய ஜனதா கட்சியின் வேளாண்டி பாளையம் மண்டல செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகளான ராதாகிருஷ்ணன் குமார் மலிமிச்சம்பட்டி வார்டு கவுன்சிலர் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது